நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகங்கை மாவட்டம் கீரணிப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் ரவி மீனா தம்பதியின் மகள்தான் கற்பகம், வயது 23. இவர் பிஇ பொறியியல் பட்டதாரி ஆவார். இவர் படிக்கும் போதே அதே கல்லூரியில் படித்து வந்த மாணவரான அலெக்ஸுடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இவருடைய காதலுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கடந்த 45 நாட்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் சென்னை தாம்பரத்தை அடுத்த மணிமங்கலம் அருகே அலெக்ஸும் கற்பகமும் திருமணம் செய்து கொண்டு தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நேற்று கற்பகம் மணிமங்கலத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கற்பகத்தின் பெற்றோருக்கு தகவலும் அளிக்கப்பட்டது. இதனால் பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். பிறகு சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்ட கற்பகத்தின் உடலை பார்த்து கதறி மலர்ந்தனர். இது குறித்து தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் தாயாரான மீனா கூறுகையில், சில தினங்களுக்கு முன்னர் தான் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டனுடைய மகள், நான் உங்களிடமே இருந்திருக்கலாம், தவறு செய்துவிட்டேன் என அழுது புலம்பியதாகவும் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பெண்ணின் தற்கொலைக்கு காரணமாக இருக்கும் அலெக்ஸை கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக பெண்ணின் உறவினரான குணசேகரன் கூறும்போது, 45 நாட்களுக்கு முன்பு கடத்தப்பட்ட பெண் தற்போது தற்கொலை என தகவல் வந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே கற்பகம் கடத்தப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தோம். உயிழ்ந்த பெண் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், கடத்திச் சென்று திருமணம் செய்தவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் சித்திரவதை செய்ததால் கற்பகம் தற்கொலை செய்ததாக என்றும் குற்றம் சாட்டினார். காதல் திருமணம் செய்த 45வது நாளில் பொறியாளர் பெண் தூக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் அவருடைய கணவரிடம் தீவிரமான விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.